பகுதி 58. ஏய், இத்தனை வருஷமா தெரியலையா? இன்னைக்கு தான் தெரியுதா? கணம் அவளை அணைக்கும்போது பூக்குவியலை அணைத்த ஃபீலிங் இருந்ததா என்றால் எரிமலையாக. நிச்சயமா, அவளின் மென்மை நான் அணைத்தால் அந்த கண்ணை ரெண்டும் சிவக்கும் பாரு. அதை நான் அப்படியே கடிப்பேன் ஆப்பிள் போல. உலகில் உள்ள ஒட்டுமொத்த பூவின் வாசனையும் அவள் மேல் வீசும். அந்த நறுமணமான சுகந்தமான மேனியை தழுவும் போது ஆஹா ஆஹா, எத்தனை இன்பம்! அந்த இனிமையான நேரத்தில் நாங்கள் இணையும் போது தூ தூ சொல்ல வார்த்தையே இல்லடி என்றான் கண்கள் செருக. பக்கத்தில் கிடந்த தலையணையை எடுத்து வீசினால் கேட்ச் பிடித்தவன் ஏண்டி துரோகி, என் இனிமையான கனவை இப்படி கெடுத்துட்ட. என்னதான் இருந்தாலும் என்னவளுடன் இருக்கும்போது நீ இப்படி பண்ணிருக்க கூடாது என்றான் போதையுடன். அவள் கண்கள் கலங்க உதடு துடிக்க அவனை பார்த்தாள். இங்க பாருடி, நானா சொன்னேன் அவகிட்ட இருக்கும்போது எப்படி இருக்கணும்? நீதானே கேட்ட. சொன்னேன், இதுக்கு போய் அடிக்கிற? நான் பொண்டாட்டி பேச்சை தட்டாதவன் என்று உனக்கு தெரியாதா? நீ கேட்டதும் எத்தனை ஆசைப்படுற என்று சொன்னேன். அது தப்பா? அப்பாவியாக கண்களை விரித்தான். ஆனா தானுக்குட்டி, சும்மா சொல்லக்கூடாதுடி. நம் தூக்கும்போது என் மேலே வந்து விழுவாப்பாரு. ஒரு பூ மாலை விழுந்தது போல் எனக்கு இருக்கும். நான் எடுத்து அப்படியே என் மேனி முழுவதும் சூடிக்கொள்வேன். ரோஜா இதழ்களை கூடை கூடையாய் கொட்டி அதன் மேல் படுத்தா எப்படி இருக்கும்? அதனுள்ளே புதைந்து விடுவது போல் உள்ளே போய்விடுவோம் தானே? அதுபோல் இருக்கும். அத்தனை மென்மை நான் ஆள ரசிப்பேன். மீண்டும் என்னடா சஞ்சய் என்று பாட்டி குரல் கொடுத்தாள். சரி சரி வா, நம் பஞ்சாயத்தை அப்புறம் வைத்து கொள்ளலாம் என்று அணைத்தவாறு கூட்டி வந்தான். விடுடா என்று அவன் காதுக்குள் சொன்னாள். அவன் எதுவும் கேட்காதது போல் அணைத்தவாறே சோஃபாவில் உட்கார்ந்து மேலும் இருக அணைத்தான். அவள் நெளிந்தாள். பாட்டி முன்னே இப்படி உட்கார சங்கடமாக இருந்தது. இந்த நேரத்தில் மாமனார் மாமியார் யாரும் வந்துவிட்டால் என்று பார்வையை வேகமாக சுழற்றினாள். பாட்டி எதுவுமே கண்டுக்காத மாதிரி, தான்யா, இந்த வருஷம் உன் மாமியார் வந்து பொங்கல் எப்படி வைக்கணும் என்று கற்றுக் கொடுப்பாங்க. அதே போல் மற்ற வருஷமும் நீ தனியாக வைக்க கற்றுக்கணும். தனியானா நீ பயந்துடக்கூடாது. உன் மாமியாரும் பக்கத்தில் தான் இருப்பாங்க. சரிங்க பாட்டி, அதன் மாதிரியே செய்கிறேன். கோயிலுக்கு போகும்போது சேலையில் தான் போகணும். பொங்கல் வைக்கும்போது சேலையை நல்லா இழுத்து சொருகிக்கணும். ஏன்னா சுற்றிலும் எல்லோரும் பொங்கல் வைப்பாங்க, அந்த நெருப்பு பறக்கும். தெரியாமலே சேலையில் எதுவும் பட்டுடக்கூடாது இல்லையா? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தண்ணி கொதிக்கும்போது அரிசியை மெதுவாக போடணும், இல்லைன்னா கையில் தெரித்து விடும். கிண்டும் போதும் அப்படித்தான். பொங்கல் பானை சாயக்கூடாது, மெதுவாக கிண்டணும். சஞ்சயின் இடது கை அவள் வயிற்றை தடவியது. அவளுக்கு எரிச்சல் தாங்க முடியவில்லை. இவனை என்ன பண்ணுவது, எப்படி எழுந்து போவது என்று நினைவில் இருந்தவள் பாட்டி சொன்னதை காது கொடுத்து கேட்கவில்லை. எங்கே இவன் கேட்க விட்டாதானே இவன் செய்யும் சில்மிஷத்தில் எங்கே கத்தி விடுவோமோ என்ற பயத்திலேயே வேறு உட்கார்ந்திருந்தாள். என்ன தான்யா, நான் சொன்னது புரிந்ததா? புரிந்தது பாட்டி, தடுமாறினாள். எதுக்கிட குட்டி இத்தனை தடுமாறுற? பாட்டி சொன்னது புரியலைன்னா நான் சொல்லித்தரேன் உனக்கு. பாட்டியிடம் திரும்பி, பாட்டி நான் புரிய வைக்கிறேன் அவளுக்கு. நீங்கள் எதுக்கு இத்தனை கஷ்டப்படுறீங்க என்றான் இரு பொருள்பட. சரிடா, அவளை மேலே கூட்டிட்டு போ, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். வாடி, பாட்டி சொல்கிறாங்கல்ல மேலே போய் படுப்போமா இல்லை தோப்புக்கு போகலாமா? இவள் மேலே போய் படுப்போமா என்ற வார்த்தையை கேட்டவுடன் பதட்டமாக, இல்லை இல்லை நம்ம தோப்புக்கே போகலாம். அதுக்கு எதுக்கு இத்தனை இல்லை போடுற? இப்போ இல்லைன்னா ராத்திரிக்கு படுக்கத்தானே போகிறோம், உனக்கு அதற்குள் இப்படி வேர்த்து கொட்டுது என்று தன் கர்ச்சிப்பால் ஒற்றி எடுத்தான். அவள் இடையை அணைத்தவாறே தோப்புக்கு கூட்டி சென்றான். இப்போ கையை எடுக்க போறீங்களா இல்லையா? எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் இப்போ தொடுவது எனக்கு பிடிக்கவில்லை. மெதுவாக சொல்வதென்றாலும் கத்தினாள் என்றே சொல்ல வேண்டும். எனக்கு கூடத்தான் பிடிக்கல, உன் கூட வாழ நான் என்னமோ உன்னை மறக்க முடியாமல் தவிக்கிற மாதிரி பேசுகிற. உன் மீது காதல் கொண்டா நான் உன் கூட இது மாதிரி இருக்கேன். நீ என்னை தொடாதே என்று சொல்லும்போது எனக்குள் ஒரு வெறி வருது. ஏன், நான் உன் பேச்சை கேட்டு பேசாமல் போகணும், நீ என்ன என் பேச்சை கேட்குறியா? உன் ஆசையை நான் நிறைவேற்றணும் என்று நீ நினைக்கும்போது என் ஆசையை நீ நிறைவேற்றுறதானே முறை, நியாயம், தர்மம். முறைத்தால் அவனை, இதுவரை உன் பேச்சை கேட்டுதானே நான் முன்னே தொடாமலே இருந்தேன்.
இப்போ என் பேச்சை கேளு. நீ நான் உன்னை தொடாமல் இருக்க மாட்டேன். எனக்கு நீ நிதம் வேண்டும். எனக்கு பிடித்த மாதிரி தான் நீ இருக்கணும், நடக்கணும், பிடித்த மாதிரி தான் சமைக்கணும், இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா என்றான் அவனை மாத்திரம் குறையாம. என்னால் நீங்கள் சொல்வதை கேட்க முடியாது, அதுபோல் நடக்கவும் மாட்டேன். நீ ஏண்டி செல்லம் கஷ்டப்படுற? ஐயா இதெல்லாம் செய்ய வைப்பேன். நீ நான் சொல்வதை மட்டும் கேட்டால் போதும், மற்றதை நான் பார்த்து கொள்வேன். ஒரு கட்டின பொண்டாட்டியை ரவுடி போல மிரட்டுறீங்களே, உங்களுக்கு வெட்கமா இல்லை? ஒரு கட்டின பொண்டாட்டி பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கிட்டா நான் ஏண்டி ரவுடி மாதிரி மிரட்ட போகிறேன்? காதல் மனநானா உன்கிட்ட இளைய மாட்டேன். எத்தனை நாளைக்கு தான் உன் பேச்சை கேட்டு நடப்பது? அதோட நான் எதுக்கு கேட்கணும் நீ சொல்வதை? புருவம் உயர்த்தினான். பகுதி 59. நான் நியாயமாக செய்ததை நீ தப்பு சொல்ற, அது என் வேலை கடமை, அதைத்தான் செய்தேன். அதுக்காக எனக்கு நீ கொடுத்த தண்டனை என் வாழ்க்கை. என் வாழ்க்கை இழந்துட்டு எத்தனை நாள் இருப்பது? ஏன் நீங்கள் யாருமே தப்பு பண்ணலையாடி? பேசிக்கொண்டு கூற வேந்த ஒரு குடிசைக்கு வந்தான். மாந்தோப்பின் நடுவில் சின்ன குடில் போல் இருந்தது. வியப்பாக அதை பார்த்தாள். என்னடி அப்படி பார்க்கிற? இதை நீ எதிர்பார்க்கல, வா உள்ளே போய் பார்ப்போம் என்று தன் கையில் இருந்த சாவியால் பூட்டை திறந்து உள்ளே சென்றான். உள்ளே நுழைந்து லைட்டை போட்டதும் தானியா கண்கள் பிதுங்கி வெளியே வந்துவிடும் அளவுக்கு ஆச்சரியமாக பார்த்தாள். இவன் சுவரில் சாய்ந்து ஒரு கையை பான் பாக்கெட்டில் விட்டவாறு அவளை ரசித்து கொண்டிருந்தான். அவளையும் அறியாமல் சிறு புன்னகை முகத்தில் விரிந்தது. வாவ், எவ்வளவு அழகான இடம் என்றாள். உள்ளே ஏசி போடாமலேயே குழுகுழுவென்று இருந்தது. என்னடி இந்த வசந்த மாளிகையை உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப. சுற்றிலும் பார்வையை ஓடவிட்டால் ஒரு பெரிய மரக்கட்டில் மெத்தை உட்கார நாற்காலி, ஒரு ஓரத்தில் ஹரிக்கேன் விளக்கு மிக பழமையான தோற்றத்துடன் உள்ளே இருந்தது. இது என்ன விளக்கு? இத்தனை நீட்டாக இருக்கே, இங்கே யார் தங்குவா? அந்த ஓரத்தில் மண்பானை இருக்கே, அது எதுக்கு? இது அத்தனைக்கும் விடை கிடைத்துவிடும் உனக்கு என்று விளக்கை கலட்டி தீக்குச்சியால் பொருத்தி கண்ணாடி கிளாஸை சரியாக மாட்டினான். அதிசயமாக பார்த்தாள். இது என்னடி அதிசயம்? இன்னும் என்ன நடக்கப் போகுதென்று பாரு என்று கண்ணை சிமிட்டினான். உள்ளைட்டெல்லாம் அணைத்தான். சிறிது நேரத்தில் உள்ளே எல்லாம் இருட்டாக தெரிந்தது. எதுக்கு இப்படி லைட்டை அணைச்சிங்க? எனக்கு பயமா இருக்கு என்றால் எதுக்கடி பயம் நான் இருக்கும்போது என்று அணைத்தான். விடுங்க என்றாள் நெளிவுடன். நீதானே பயமா இருக்குன்னு சொன்னேடி, நான் உன் பயத்தை போக்குகிறேன் என்று அவள் முகம் நோக்கி குனிந்தான். ரகசியமாக நீ இப்படியே கண்மூடி சிறிது நேரம் இரு, நான் உனக்கு ஒரு அதிசயத்தை காட்டுகிறேன். காதோரம் கிசுகிசுத்தான். ஆனால் அவன் கைகளும் உதடுகளும் செய்த சில்மிஷத்தை அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. டே என்றால் குரல் எழும்பாமல். என்னடி மரியாதையெல்லாம் தூள் பறக்குது? அது சரி, இந்த இடத்தில் மரியாதைக்கு என்ன வேலை? மரியாதையெல்லாம் சற்று தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கட்டும். நம்ம ரெண்டு பேருக்கும் தான் முக்கியமான வேலை, நாம் அந்த வேலையை பார்க்கலாம் என்று கண்ணை திற என்றான். அவளும் கண்ணை திறந்தால் அந்த மெல்லிய வெளிச்சத்தில் மனதுக்கு இதமான நறுமணத்துடன், இது எந்த பூவின் வாசனை, சந்தனம் கலந்திருக்கே, மூச்சை ஆழமாக உள்ளிழுத்தாள். அந்த கண்ணை கூசாத அலங்காரம் இல்லாத வெளிச்சத்தில் அந்த சென்ன இடம் தங்கத்தால் ஜொலிப்பதைப் போல ஜொலித்தது. கட்டிலும் மெத்தையும் பொன் தகடாய் தெரிந்தது. நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தால் அவன் முகமும் ஏன் உடம்பும் கூட தங்க முலாம் பூசியது போல நினைப்பில் அதிர்ந்தாள். என்ன இவன் இப்படி நிற்கிறான் என்று நினைக்கும் போதே தன்னை ஆராய்ந்தாள். அவளும் அதே நிலைமை. இது எப்போது எப்படி நடந்தது? என்னை அறியாமல் நான் என்ன நினைவில் இருந்தேன்? என்னையே மறக்கும் அளவுக்கு இவன் என்னை ஆட்டி படைக்கிறானே. கோபமாக அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். அவன் கையிரண்டும் அவள் முகத்தை ஏந்த அந்த கண்களுக்குள் அவன் பார்வையை செலுத்தினான். அந்த பார்வை கண்வழியே நுழைந்து இதயத்தை சென்றடைந்தது. மூளையில் பதிந்தது. தன் நாடி நரம்பெல்லாம் புது ஊற்று பெருகியது போல் இரத்த ஓட்டம் எகிர, தன்னையும் அறியாமல் அவன் கழுத்தில் கைகளை மாலையாக போட்டு தன்னருகில் இழுத்தான். சாம்பிராணி போடாமலேயே ஆடுறவனுக்கு இப்போ கேட்கணுமா என்ன? அவளை
கட்டிலில் போட்டு அந்த வெளிச்சத்தில் அணு அணுவாக ரசித்தான். பொஞ்சிலை ஒன்று பக்கத்தில் படுத்திருப்பது போல் இருந்தது. அவள் உடம்பின் கலருக்கும் அந்த மஞ்சள் நிற வெளிச்சத்துக்கும் அவனும் தன்னை மறந்தான். தான்யா எந்த ஒரு எதிர்ப்பு காட்டாமல் அவனுடன் ஒத்துழைத்தால் இரண்டர கலந்திட துடித்தாள். எங்கோ வேறு உலகத்தில் இருப்பது போன்ற பிரம்மை அவளுக்கு. தன்னை மறந்தால், அவனை மறந்தால், இந்த உலகை மறந்தால் என்ற அளவுக்கு பழைய தான்யாவாக அவனுடன் குலைந்தாள். அவனே இதை எதிர்பார்க்கவில்லை. இந்த இடம் சூழ்நிலை அவளை மாற்றும் என்று அவள் வீட்டில் கல்யாணமான புதிதில் மனதில் எந்த கள்ளம் கபடமில்லாமல் எப்படி உண்மையான அன்பை காதலை கொட்டினாலோ காட்டினாலோ அதை இப்போ இந்த நிமிடம் அனுபவித்தான். அவன் கண்களில் கண்ணீர் வரும் அளவுக்கு சஞ்சயும் அன்பினால் குளிப்பாட்டினான். அவனுக்கு தெரியும் தான்யாவின் மனது. அவள் மனம் தூய உண்மையான அன்பிற்கு எப்படி ஏங்குது என்று அந்த ஏக்கத்தை போக்கும் அளவுக்கு காதலை காட்டினான். காட்டாத காதல் மீட்டாத வீணைக்கு சமம் என்பதை புரிந்து கொண்டு அவளை இதமாக மென்மையாக மீட்டினான். அவன் மீட்டலின் இசையை சுகமாக கொடுத்தால் உடம்புக்கும் மனதுக்கும் இதமாக உற்சாகமாக அந்த மீட்டலின் இசையில் இருவரும் மூழ்கி முத்தெடுத்தனர். பகுதி 60. அயர்ந்து தூங்கினர் இருவரும். வெளியில் பலத்த காத்தும் பெரிய மழையும் இடியுடன் பெய்தது. சஞ்சய்க்கும் ஒன்றும் புரியவில்லை. என்ன சத்தம் இது, எங்கிருக்கோம் என்று. காத்து பலமாக அடித்ததால் உள்ளே சிலுசிலுவென காத்து வந்தது. வியர்வையில் குளித்த உடம்புக்கு சுகமாக இருந்தது. தன் அணைப்பில் இருந்தவள் விழித்து விடாமல் மெல்ல வலது கையால் செல்லை எடுத்து மணி பார்த்தான். மணி 7 என்றது. ஓ, மணி 7 என்றான் தன்னையும் அறியாமல். செல்லை வைத்துவிட்டு தன்மேல் கிடந்த முடியையும் அவள் முகத்தில் இருந்த முடியையும் மெல்ல ஒதுக்கிவிட்டான். மெல்ல அவள் செம்பவளை இதழில் ஒற்றி எடுத்தான். அந்த ஒற்றுதலின் பலனாக மேலும் அவனுள் புதைந்து விடுவது போல் அவனை இருக்கினாள். அடி சுகமான ராட்சசியே, அழகு பிசாசே, என்னை விடுடி. என்னை பெத்தவங்க என்னை காணோன்னு தேட போகிறாங்க. இவ கூடத்தானே போனான். என் பிள்ளை என்ன ஆனானோ, என்ன செய்தாலோ, ஒன்றும் அறியாத என் பிள்ளை அவளிடம் என்ன பாடுபடுகிறானோ என்று அவள் காதுக்குள் கிசுகிசுத்தான். கண்ணை திறவாமலேயே ஒரு மந்தகாசமான புன்னகையுடன் பேசாதே என்று அவன் பேச்சை நிறுத்தினாள் தன் இதழால். ஏண்டி என்னை உசுப்பேத்தர என்று இருக்கினான். பெரிய இடி ஒன்று மின்னலுடன் இடிக்கவும் பயந்து போய் கட்டிக்கொண்டாள். அந்த மழையும் இடியும் மின்னலும் அவர்களை இன்னொரு தேனிலவுக்கு இழுத்து சென்றது. ஏய், எழுந்திருடி, மணி 9 போகுது. நிஜமாகவே வீட்டில் தேட போறாங்க என்றான். ம் என்று சினுங்கினாள். இவன் எழுந்து கதவை திறந்தான். காத்து அன்பாய் அரவணைப்பது போல் உள்ளே வேகமாக வந்தது. எங்கு பார்த்தாலும் கும்மிருட்டு. வீட்டுக்கும் தோட்டத்துக்கும் இடையில் ஒரு விளக்கு கம்பம் இருந்தது. அதிக மழையால் அந்த வெளிச்சம் மங்கி தெரிந்தது. காத்துக்கு மரங்களின் சத்தம் பயங்கரமாகத்தான் இருந்தது. இப்படி எப்படி இப்போ வீட்டுக்கு போவது? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இவள் வருவாளா? ரொம்ப பயப்படுவாளே. திரும்பி பார்த்தான். எழுந்து ட்ரெஸ் போட்டு கொண்டு இருந்தாள். வாடி இங்கே, அதுக்கு என்னடி அவசரம் என்றான் கேலி இலையோட. அவனின் கேலி புரிந்து அவளும் வந்தாள். அவளை பார்த்துவிட்டு, என்னடி கோலம் இது, ஒன்று ஒழுங்காக ட்ரெஸ் போட்டு கொண்டு வந்திருக்கணும், இல்லைன்னா அப்படியே வந்திருக்கணும். அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் என்ன இது, அரையுங்குறையுமா என்று அவளை தனக்கு முன்னாடி நிறுத்தி அவள் கழுத்தில் முகம் புதைத்தான். ஏங்க, இந்த மழையே ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் காற்று மின்னல் பயமாக இருக்கு. நான் இது மாதிரி பார்த்ததே இல்லை. என்னடா பயம், நான் இருக்கும்போது இந்த மழை காற்று சத்தம் எனும்போதே பலமாக காற்று வீச சாரல் அவர்கள் மீது அப்படியே பாய்ந்து வந்து அவர்கள் மேனி நனைத்தது. அந்த குளிர்ந்த சாரல் தண்ணீர் பட்டதும் உடல் நடுங்கியது அவளுக்கு. ஆ என்றால் பயந்து. ஒண்ணுமில்லடா, உனக்கு பிடிக்காதா இது மாதிரி மலையில் நனைய? பிடிக்கும், ஆனா இது மாதிரி இல்லை. இத்தனை கனமான இருட்டு, பெரிய மலை, காத்து, எனக்கு சின்ன தூறல், மென்மையான தென்றல், இளம் காலை பொழுது என்றுதான் பிடிக்கும். எல்லாமே மென்மையானதா இருக்கணும் என்று நினைக்கக்கூடாது. இது மாதிரி வன்மையானதையும் நீ தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் என்று உடல் நடுங்கி நின்றவளை முரட்டுத்தனமாக அணைத்தான். டே விடுடா என்னை என்றவளை வெளியே மலைக்கு இழுத்து சென்றான். சஞ்சய், எனக்கு பயமா இருக்கு, விடு
என்னை வெளியில் இருந்த கல்லில் உட்கார்ந்து அவளையும் தன் மடியில் உட்கார வைத்தான். மழை கொட்டியது. குளிர் அதைவிட உடம்பை ஊடுருவியது. ரொம்ப நடுங்கினாள் தான்யா. எனக்கு இது மாதிரி ரொம்ப பிடிக்கும்படி நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இங்கே வரும்போது இப்படி மழை பெய்யும்போது நான் நினைப்பேன். ஒரு மழை நாளில் என் பொண்டாட்டியோட இது மாதிரி இருக்கணும் என்று. என் கனவு இன்னைக்கு தான் நிறைவேறி இருக்கு. மழை சுரீர் சுரீர் அவர்கள் மேனி எங்கும் குத்தின. என்னடா இந்த மழை சுரீர் சுரீர்னு இப்படி வலிக்குது, இப்போ வலிக்குதாடி என்று புல்தரையில் புரண்டான். ஐயா என்னடா தடிப்பயிலேது, கீழே எல்லாம் என்ன, என் உடம்பு போறா மண் என்றவளை பேச விடாமல் செய்தான். அதற்கு பிறகு அவள் ஏன் பேசப்போறாள், அவன் வசதிக்கேற்ப வளைந்து கொடுத்தாள். அந்த மழையும் குளிரும் காத்தும் இரவும் தனிமையும் அவர்களை வேறு உலகத்துக்கு இழுத்து சென்றன. சஞ்சய் என்று அவன் காதுக்குள் முனகினாள். என்னடி என்றான் குரல் குலைய. எனக்கும் இது பிடிச்சிருக்குடா. எது தா? அவள் புன்னகையும் முகச்சிவப்பையும் மின்னல் ஒளியில் கண்டான். ம்ஹும் என்றாள் சின்ன முனகலாக. என்ன ஹம் சொல்லு, எது பிடிச்சிருக்கு? நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லாம நான் விட மாட்டேன் என்று அவன் சேட்டை தாங்காமல் நான் சொல்லிவிடுகிறேன் என்று கத்தினாள். அப்படி வா வலிக்கு என்று முகத்தோடு முகம் வைத்து தேய்த்தான். நீ இப்படி பண்ணினால் நான் சொல்ல மாட்டேன், அப்புறம் எப்படி பண்ணினால் சொல்வே என்று வேறு விதமான சேட்டைகளை ஆரம்பித்தான். பகுதி 61. அவளால் அந்த அவஸ்தையை தாங்க முடியவில்லை. முரட்டு பயலே, ஏண்டா இப்படி தீவிரவாதத்தில் இறங்குற? என்னடி பண்ணுறது, என் பொழப்பே இதுதானே. என்னிடம் மென்மை என்பதே கிடையாதே. எனக்கு ரொம்ப குளிருதுடா. நிஜமா சொல்லு, உனக்கு உண்மையிலே குளிருதா என்றான் அவள் மேல் இருந்து கொண்டு. இப்போ இல்லை, ஆனால் எனக்கு பயமா இருக்கு. என் புல்தரையில் பூச்சி பாம்பு எதுவும் இருக்குமோ என்று டக்கன அவளை தூக்கி தன் மேல் போட்டுக்கொண்டான். இனி பயப்படாதே என்றான். இப்போதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. என்னடி உன் கூட பெரிய தொல்லையா போச்சு, பேசி பேசியே என்னோட மூடை கெடுக்கிற. இல்லை என்ன நொல்ல. அவனுக்கு இந்த நேர தடை இடைஞ்சல் பிடிக்கவில்லை, எரிச்சல் பட்டான். அவனின் கோபம் புரிந்து பேசாமல் இருந்தால் எதுக்குடி இப்போ பேசாமல் இருக்க, பேசுடி என்று அவளை பேச விடாமல் பண்ணினான். இப்போ சொல்லு மீண்டும் என்ன பயன்னு. இப்போ உங்களை எதுவும் கடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு பயமா இருக்கு. பயம் 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 என்று அவள் பாஷையில் சேட்டை செய்தான். மூச்சு திணற விடுடா ஸ்வீட் ராஸ்கல், இப்போ போச்சா பயம், இப்போ போச்சா பயம் என்று முத்திரையை அழுத்தமாக பதித்தான். அது என்னடி ஸ்வீட் ராஸ்கல், காரம் ராஸ்கல்னு என்னை தரம் பிரித்து பார்க்கிற? அவள் பதில் சொல்லாமல் அவன் முகத்தோடு முகம் வைத்தாள். சொல்லு சொல்லு, இதெல்லாம் செல்லாது, இப்படி பண்ணி நீ என்னை ஏமாத்த முடியாது என்று அவள் முகத்தை நிமிர்த்தினான். ஸ்வீட் ராஸ்கல்னா என்னடி, ஹஸ்கி வாய்ஸில் உதடு காதில் உரச கேட்டான். சொல்லாமல் விடமாட்டான் என்று வெட்கத்தோடு, இந்த நேரத்தில் நீ செய்யும் சேட்டைக்கு பேய் ஸ்வீட் ராஸ்கல். அப்புறம் என்ன, ஒன்றுமில்லை. அப்போ நான் உன்னை திட்டி அடித்து சித்திரவதை செய்யும்போது என்ன சொல்லி திட்டுவாய்? குரலில் கோபம் இருந்தது. இப்போ அதை தெரிஞ்சு என்ன பண்ண போற? நான் சண்டை போடும்போது நீ என்னை என்ன சொல்லி திட்டுவ? இல்லை மனதில் நினைப்ப? அது போலத்தான் நானும். நான் அந்த மாதிரி எதுவும் மனதில் நினைத்ததில்லையே. உன்னை தனியாக திட்டணும் என்று மனதில் உள்ளதை நேரில்தான் சொல்லுவேன், தைரியமாக பேசாமல் இருந்தாள். அப்போ மனதில் என்னை கண்ட மெனிக்கு வசைப்பாடுவே போல இருக்கு, அப்படித்தானே? பதில் சொல்லு, இப்படி பேசாமல் இருந்தால் எனக்கு பிடிக்காது. இவளுக்கு ஆத்திரம் வந்தது. தன்னை எப்படியெல்லாம் பேசினான், அடித்தான், என் அப்பாவை அவமானப்படுத்தினான் இவனால்தானே. என் அப்பா இறந்தார் என்ற நினைப்பு வந்த உடனேயே மனது எரிமலையாக கொதித்தது. அந்த கொதிப்பு வார்த்தைகளாக வெளிவந்தது. நான் நம்பிக்கை துரோகி, நய வஞ்சகன், கொலைக்கார பாவி, ஒரு குடியையே கெடுத்து ஒரு குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கிய மனித தன்மையே இல்லாத காட்டு மிராண்டி, ஒரு பொண்ணோட மனசை எரிமலையாக்கிய பாவி. அவளுக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவித்தவளுக்கு கஷ்டனா என்ன, பசினா என்ன, பாதுகாப்புனா என்ன, அன்புனா என்ன, பாசனா என்ன, பணம்னா என்ன, இந்த உலகம்னா என்ன, கொடுமைனா என்ன, வலினா என்ன, பயம்னா என்ன? தனியாக ஒரு குழந்தையை சுமந்து 10 மாதம் அவஸ்தைப்பட்டு தனியாக
வழி வந்து கைப்பிடிக்க கூட ஆள் இல்லாமல் நான் படுத்திருந்த பெஞ்சை பிடித்து கதறியது என்ன? குழந்தை பிறந்த பிறகு அதை தூக்கி பால் கொடுக்க கூட ஆள் இல்லாமல் நானே மெல்ல எழுந்து குழந்தையை தூக்கியது என்ன? பின் வீட்டுக்கு வந்து எனக்கு சமைச்சி குழந்தையை குளிப்பாட்ட நான் பட்ட கஷ்டம் என்ன? நீ நினைக்கலாம், ஒரு ஆள் வைத்து கொள்ள வேண்டியதுதானே என்று. என் வயிற்றை குழந்தையை கவனிப்பதற்கே நான் வேலைக்கு போனாதான் நான் சாப்பிட முடியும். இதில் எங்கே வேலைக்காரிக்கு சம்பளம் கொடுக்க முடியும்? இது எல்லாம் என் மனதில் ஓடும். சில சமயம் வார்த்தைகளாக வெடிக்கும், பல சமயம் என் மனதில் பூட்டி என் இதயம் வெடிக்கும். நீங்கள் என் கூட சந்தோஷப்படுத்திட்டதா நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன்னு நீங்கள் நினச்சது தான் என் கூட இப்படி இருக்கீங்க, இதுதானே உண்மை என்றாள். அவள் அப்படி சொன்னதும் கேட்டதும் அவன் உயிரே ஆடியது. இதெல்லாம் நடந்தது என்று தெரிந்தாலும் அவள் வாயால் சொல்லும்போது கேட்க அத்தனை கொடுமையாக இருந்தது. மழை நீரோடு கண்ணீரும் கலந்தன. தான்யா, நீ சொல்வது அத்தனையும் உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் உன் கூட இப்படி இருப்பதை, உன்னை எல்லாத்தையும் மறக்கடிக்கத்தான் என்று நீ சொல்வதை மனப்பூர்வமாக உணர்ந்துதான் சொல்றியா? அப்போ என்னோட காதல், அன்பு, பாசம், தவிப்பு, அக்கறை, பாதுகாப்பு, இது எதுவுமே உன் கண்களுக்கு ஒரு நொடி கூட தெரியலையா? பொதுவாக பொம்பளைங்க எல்லாம் ஒரு பிரச்சனை என்றால் நான் புருஷனுக்காகத்தான் உயிர் வாழறேன், பிள்ளைக்காகத்தான் உயிர் வாழறேன், குடும்பத்துக்காக தான் உயிர் வாழறேன் என்று சொல்றீங்க. நாங்களும் அப்படி தான் தான்யா, பொண்டாட்டிக்காகத்தான் நாங்கள் உயிர் வாழ்கிறோம். எங்களுக்கும் தெரியும் தப்பான முடிவெடுக்க. நீங்கள் எல்லாம் எங்கள் சந்தோஷத்துக்காக சுகத்துக்காக வாழறோம் என்று நினைக்கிறீங்க. எங்களுக்கும் வழி இருக்கும். நாங்கள் எதையும் வெளியில் சொல்வதில்லை, சொல்லவும் முடியாது. ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் பொண்டாட்டியை பற்றி, படுக்கையை பற்றி பகிர்ந்துக்க முடியாது. இந்த மரண வேதனையை அனுபவிக்கிறவனுக்குத்தான் தெரியும். பகுதி 62. அவனின் பேச்சில் இருந்த வழி அவளுக்கு என்னவோ போல் இருந்தது. மெல்ல அவளை அறியாமல் அவன் நெற்றியில் முத்திரையை பதித்தாள். அவளை இறுக அணைத்து கொண்டு வாய்விட்டு கதறினான். அவளுமே தாங்க முடியவில்லை, அவளும் கதறிவிட்டாள். அவர்களின் கதறலை கேட்டு வானமும் தன் வேலையை அதிகமாக்கியது. என்னமோ தெரியல, இருவரின் மனநிலைமையும் மழை நீரில் கழுவி விட்டது போல் தெளிவாக இருந்தது. மெல்ல எழுந்து அவளை தன் மடியில் உட்கார வைத்தான். அவளும் கொட்டும் மழையில் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு பேசாமல் அமர்ந்திருந்தாள். இருவர் மனமும் கழுவி விட்டது போல் இருந்தாலும் இருக்கும் இன்னும் தளரவில்லை. அவரவர் என்ன போக்கில் சிந்தித்தன. தான்யா என்றான். என் அன்பை புரிஞ்சுக்கலையா? உன் உடம்பு தான் எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேனா? உண்மையிலேயே என் மீது அன்பா இருந்தீங்கன்னா என் அப்பா ஜெயிலுக்கு போன பிறகு நீ வீட்டை விட்டு போன்னு சொல்லியிருப்பீங்களா? என் கூட நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை கூட ஒரு நிமிடம் நினைத்து பார்க்கலையா? நான் எங்கு போவேன்னு கேட்டதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? அது உன் பிரச்சனை என்று. அது என் பிரச்சனை, எனக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த நேரத்தில் என் மனநிலை? அதற்கு வரி வடிவமோ வார்த்தை வடிவமோ கிடையாது. அப்போ எனக்கு என்ன வேணும்? உங்கள் காதலா இல்லை என் உடம்பா? இதுக்கு நீங்களே பதில் சொல்லுங்கள். சரி, இதற்கு நான் எத்தனையோ முறை விளக்கம் சொல்லியாயிற்று, மன்னிப்பும் கேட்டாயிற்று. நீ மறக்கலைனாலும் என்னை மன்னிக்காமல் மன்னிக்கலாம். உலகில் மன்னிக்க முடியாத தவறு ஒன்றுமில்லை என்று உனக்கே தெரியும். சரி, இனி இதை பற்றி நான் ஒன்றும் பேச மாட்டேன். எனக்கு உன் அன்பை விட உன் உடம்புதான் முக்கியம் என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். நீ என்னை மன்னிக்கவே வேண்டாம். கோபம் கொப்பளித்தது குரலில். இந்த ரோஷத்துக்கெல்லாம் குறைச்சல் இல்லை என்று முணுமுணுத்தாள். எனக்கு ரோஷம் இருக்கக்கூடாது தான் தான்யா, ஏன்னா நான் தான் மனுஷனே இல்லையே, மிருகம்தானே, ஒரு மிருகம் இப்படித்தானே நடந்து கொள்ளும் என்று ஆவேசமாக அவள் எலும்பெல்லாம் நொறுங்குமாறு அணைத்தான். இதை அவளை எதிர்பார்க்கவில்லை. இத்தனை ஆத்திரம் ஆவேசத்தை உடம்பு ரணமாக வலித்தது. என்ன செய்வது? பல்லை கடித்து வழியை பொறுத்து கொண்டால் இருவர் மேலும் சகதி எழுந்து நின்றன. மழை நீரில் இருவரும் உடம்பை கழுவி கொண்டனர். இன்னும் இப்படியே பெய்தால் குடிசைக்குள் தண்ணீர் வந்தாலும் வரலாம். அவள் முடியை பிரித்துவிட்டு மழை நீரில் அலசிவிட்டான். இருவர் உடம்பும் பனிக்கட்டி போல் சில்லென்று இருந்தது. இருவருமே குளிரை உணர்ந்தனர். பசி அதற்கு மேல். மணி என்ன, இப்போ 10 இருக்குமா என்றான். எனக்கு தெரியலையே. வரப்பில் யாரோ டார்ச் லைட் ஒளியுடன்
கூடையை பிடித்து கொண்டு வருவது தெரிந்தது. தருமா, யாரோ வராங்க, வா உள்ளே போய் விடலாம் என்று கூட்டிச் சென்றான். நான் அப்போ என்ன போட்டுக்கட்டும் என்றாள். ஆமாம், எல்லாம் நனைஞ்சிருக்குல்ல, எதை போட்டுக்கலாம், ஆனால் முக்கியமாக நான் போட்டு தான் ஆகணும், கையில் கட்டிருந்தேன். அது நனைந்ததும் இல்லாமல் வெளியே இருட்டில் எங்கோ கிடக்கோ தெரியல, உனக்கு ஞாபகம் இருக்கா, நீதானே போட்ட என்றான் கேலிக்குரலில். அவன் சூழ்நிலையை லகுவாக்க முயல்கிறான் என்று நினைத்து சீச்சி வாயை மூடுங்கள் என்று கையால் பொத்தினாள். கையை பிடுங்கிவிட்டு நான் வாயை மூடணும் என்றால் கையால் மூடக்கூடாது என்று அவன் பார்வையை அவள் உதட்டில் பதித்தான். என்று கண்ணன் குளிய புன்னகைத்தாள். முடியாது, அந்த ஆள் இதோ ஒரு நிமிடத்தில் வந்து விடுவான், நீ நான் சொன்னதை செய்துதான் ஆகணும், இல்லைனா நான் அவனிடம் சொல்லி கைலியை தேடச் சொல்லுவேன். அவன் முடிக்கவில்லை. தன் இதழால் அவன் உதட்டில் ஊர்வலம் போனாள். நொடிகள் நிமிடங்கள் நீடித்தன. பின் உன் துப்பட்டா எங்கே, அதை கொடு ஐயா, கட்டிக்கிறேன் என்றான் நமட்டு சிரிப்புடன். ஐயோ, நான் எப்படி வீட்டுக்கு எப்படி போக முடியும், முகத்தை மூடிக்கொண்டாள். நல்லாதான் போ, இப்போ எது முக்கியம், முகத்தை மூடுறதாடி, நான் எதுக்கு இருக்கேன் என்று கையை எடுத்து விட்டான். நான் எதுக்கு இருக்கேன் எதுக்கு இருக்கேன்னு இப்படியே சொல்லிக்கிட்டு என்னை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருங்க, இதைவிட எனக்கு வேற என்னடி வேலை முக்கியமாக இருக்கு, கண்ணடித்தான். சரி, இதை கட்டிக்கோங்க. அவள் கொடுத்ததை வாங்கி கட்டி கொண்டான். லைட்டை இன்னும் மெதுவாக இறக்கிவிட்டு குடிசியை இருட்டாக்கினான். நீ அந்த பக்கம் நில்லு என்று படுக்கையிலிருந்த பெட்ஷீட்டை எடுத்து அவளுக்கு போத்தி விட்டுட்டு வாசற்படியில் பாதி சாத்திய கதவுடன் நின்று கொண்டான். வரவன் எட்டி பார்த்திடக்கூடாது என்று வந்தவன் பண்ணையால் சின்னையா என்றான். வாங்க கதிரேஷன் என்றான் தலையை மட்டும் வெளியே நீட்டி. இந்தங்கையா, பாட்டிம்மா கொடுத்துட்டு வர சொன்னாங்க. சரி என்று கையை நீட்டி வாங்கி கொண்டான். சின்னையா, இந்த மலையில் வரவேண்டாம், காலையில் வந்தா போதுன்னு சொன்னாங்க. சரிங்க, நீங்கள் பார்த்து போங்க என்றான். எனக்கு இது பழக்கம்தானே, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. சரிங்க கதிரேஷன், பாட்டிக்கிட்ட சொல்லிடுங்க நாங்கள் பத்திரமா இருக்கோம் என்று. ஃபோனில் சார்ஜ் இல்லை, அதனால தான் ஃபோன் பண்ண முடியல. சரிங்க சின்னையா, நான் வரேன் என்றான் சின்ன சிரிப்புடன். பகுதி 63. அவன் கொடுத்ததை கொண்டு வந்து உள்ளே வைத்து விட்டு போய் கதவை சாத்தி விட்டு வந்தான். என்னங்க இவ்வளவு கொடுத்து விட்டுருக்காங்க, வாவா என்ன இருக்குன்னு பார்க்கலாம் என்று லைட்டை தூண்டி பெரிதாக்கினான். இதில் என்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன், எங்கே அதை பிரிக்காமல் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு இதில் டிஃபன் இருக்கும், அப்புறம் பால் பழம், அதை நறுக்க கத்தி, நமக்கு ட்ரெஸ், அப்புறம் போர்வை, துண்டு எல்லாம் இருக்கும். இருக்குமா இல்லை இருக்கணுமா, கட்டாயம் இருக்கும். சரி அப்போ பார்த்துடலாம் என்று எல்லாவற்றையும் அவளை எடுத்து பிரித்தால் அவன் சொன்னது அனைத்தும் இருந்தன. எப்படிங்க சரியா சொன்னீங்க என்று வியந்தாள். இதில் வியக்கிறதுக்கு என்ன இருக்கு, இதுதான் குடும்பம், அன்பு. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மற்றவர்களுக்கு என்ன தேவைப்படும் என்பதை நினைத்து பொறுப்பாக செய்கிறது தான் குடும்பம். இது எனக்கு பெருசாக தெரியல, ஏன்னா நாம் இதுவரை வரலனதும் நாம் கொடுத்து விடுவோம் என்று கொடுத்து விட்டார்கள், அவ்வளவுதான். உண்மையிலேயே எனக்கு இது மாதிரி என்றெல்லாம் தெரியாது. எனக்கு வேண்டியதெல்லாம் விவரம் தெரிந்த நாளிலிருந்து நானே இல்லை வேலைக்காரங்களோ தான் செய்வாங்க. என் மனசறிஞ்சு என் தேவையறிந்து எனக்கு செய்ய ஆள் இல்லை. அப்பா தானே, அம்மா எனக்கு இருந்திருந்தா எனக்கும் இது மாதிரி கிடைச்சிருக்கும். இது எனக்கு அதிசயமாக தெரியாது. என் அம்மாவும் என்னை பற்றி நினைச்சிருப்பாங்கல்ல, கண் கலங்க குரல் கம்ம கூறினாள். அவளை அப்படியே அணைத்து முதுகை வருடி கொடுத்தான். அவளின் கண்ணீர் அவன் முதுகில் பட்டு தெரித்தது. தருமா, உனக்கு தாய்க்கு தாயா, தந்தைக்கு தந்தையா நான் இருக்கேன், என் குடும்பம் இருக்கு, பின் எது கலர என்றான். எனக்கு அம்மா இருந்திருந்தா என் வாழ்வு இப்படி திசை திரும்பி இருக்காது. நான் உங்களை கல்யாணம் செய்துக்கணும் என்று சொன்னதும் மாப்பிள்ளையை பற்றி தீர விசாரிப்பாங்க இல்லையா, எனக்கு பிரச்சனை என்றதும் எத்தனை அனுசரணையாக இருந்திருப்பாங்க. என் கவலை தீர அவங்க மடியில் படுத்து கண்ணீர் விட்டிருப்பேனே என்று அழுதாள். அவளை தன் மடியில் படுக்க வைத்தான். அவள் மனது ரொம்ப பலகீனமாக இருக்கு என்பதை புரிந்து கொண்டான். இனி இவளின் எதிர்ப்பையோ கோபத்தையோ நான் பொருட்படுத்தக்கூடாது, இவளின் மனதை நான் முழுவதும் ஆள வேண்டும். சரிடா தங்கம், எனக்கு ரொம்ப பசிக்குது என்றான். அவள் உடனே எழுந்தாள். சாப்பாடு வைக்க, இப்படியே வா என்று அவள் காதுக்குள் என்னவோ சொன்னான். சீ என்று முகம் சிவந்தவளாக நைட்டியை கையில் எடுத்தாள். ஹாட்பாக்ஸை திறந்து தட்டை எடுத்து வைத்தாள். தட்டு ஒன்று தான் இருக்கு என்றாள். ஏன்னு உனக்கு தெரியலையா, ஏன் எதுக்கு இப்போ இத்தனையே போடுற, ஒரு தட்டில் வச்சு நீ எனக்கு ஊட்டி விட்ட பிறகு சாப்பிடணும் என்று அர்த்தம். இதுக்கு உண்மையிலே இதுதான் அர்த்தமா, இல்லை நான் ஊட்டி விடணும் என்ற பில்டப்பா? ஒருவேளை அவங்க இன்னொரு தட்டை
எடுத்து வைக்க மறந்திருக்கலாம் இல்லையா? அது எப்படி மறப்பாங்க? ஒரு தட்டை எடுத்து வச்சவங்களுக்கு இன்னொரு தட்டை எடுத்து வைக்க மறக்குமா என்று சிரித்தான். எதுக்கு இப்போ சிரிக்கிறீங்க? இல்லை, நான் சொன்னால் என்னை அடிப்பியோன்னு எனக்கு பயமாக இருக்கு. பயந்தவன் போல் நடித்தான். சொலனினே தான் இப்போ அடிப்பேன் என்று கரண்டியை கையில் எடுத்தாள். நான் சொல்லிடுறேன் தாயே, என்னை தனியாக கூட்டி வந்து இந்த குடிசையில் என்னை இந்த மாதிரி பாடுபடுத்தியதும் இல்லாமல் என்னை அடிக்க வேறு செய்கிறாயா? விடியட்டும், என் பாட்டிக்கிட்ட சொல்கிறேன். குடிசைக்குள் நுழைந்தது தான் பாட்டி. என்னை ஒரு நிமிஷம் கூட விடவில்லை. அத்தனை வேலை வாங்கிவிட்டாள். என்னால் முடியலை, நாளை பார்த்துக்கலாம் என்று எத்தனையோ கெஞ்சினேன். விடவில்லை என்னை என்று சொல்லலை, என் பெயரை மாற்றி வச்சுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உதடு களையாமல் சிரித்தான். நிஜமாலும் கரண்டியால் ஒன்று போட்டால் நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரலை. ஓ, அதுவா? கதிரேஷன் இப்போ வந்தாரில்ல, அவர் நம்மை பார்த்து சிரித்த மாதிரி இருந்தது. அதை நினைத்து தான் நான் சிரித்தேன். ஆமாம், எதுக்கு நம்மை பார்த்து சிரிச்சிருப்பார்? உனக்கு எதுவும் தெரியாதா? இல்லை, புரியுதா? நமக்கு சாப்பாடு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விடவும் என்ன நினச்சிருப்பான்? உனக்கு ஏதாவது தெரியுதா? ஐயையோ, நான் இப்போ உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடட்டுமா வேண்டாமா என்று சினிங்கினாள். ஊட்டி விடடி என்று அடம்பிடித்து அவள் மடியில் படுத்து கொண்டான். சுட சுட பணியாரம், குருமா, இட்லி, சாம்பார், சட்னி, சின்ன ஊத்தப்பம் இருந்தது. அதில் பொடி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சுட்டிருந்தால் மணமும் ருசியும் அபாரமாக இருந்தது. இந்த மலையில் நனைந்ததுக்கும் குளிருக்கும் சூடா சாப்பிட்டது இதமாக இருந்தது. அவனுக்கு ஊட்டிக்கொண்டே இவளையும் சாப்பிட வைத்தான். என்ன இவ்வளவு இருக்கு என்றால், பேரனுக்கு அபாரமாக பசிக்குன்னு பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கு. உனக்கு அது தெரியலை. அதான், வழக்கத்தை விட அதிகமாக கொடுத்து விட்டுருக்காங்க. இப்படி பேசிக்கொண்டே இருவரும் அத்தனையும் சாப்பிட்டு முடித்தன. தட்டிலேயே கையை கழுவி வாயை துடைத்து விட்டாள். ஏங்க தம்பி, என்ன பண்ணுவான்? ஆமாண்டி, இப்போவாச்சும் மகனோட நினைப்பு வந்துச்சே. உதட்டில் முறுவல் நெளிந்தது. நீ வர விட்டால்தானே நீ என்னமோ நினச்சிட்டு இருந்த மாதிரியும் நான் மறந்த மாதிரியும் சொல்கிற. ஏண்டி, இன்னைக்கு என்னடி மரியாதை தாண்டவமாடுது?